ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மிஸ் நைன்டீஸ் கேர்ள். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம், ஆக்சுவலி போக போகிறோங்க நைன்டீஸ்க்கு. டைம் ட்ராவல் பண்ணி நம்ம இப்போ போக போகிறோம் நைன்டீஸில். நம்மளுக்கு மறக்க முடியாத ப்ரிஷியஸ் திங்ஸ், நம்ம யூஸ் பண்ண திங்ஸ், நம்ம பண்ண விளையாட்டு எல்லாத்தையும் பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்லேட் ஞாபகம் இருக்கா? நம்ம இந்த ஸ்லேட் வச்சு எழுதுவோம். என்னதான் பெரிய ஸ்லேட்டில் பல்பம் வச்சு எழுதினாலும் இதில் க்யூட்டாக குட்டி குட்டியாக எழுதிட்டு அதை அழைப்போம் பாருங்கள். பால் பச்சை கலரில் எழுதும், ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் செகண்ட் இமேஜில் அந்த கேம் ஞாபகம் இருக்கா? அந்த ரிங்ஸ் எல்லாத்தையுமே அந்த தண்ணிக்குள்ளேருந்து கரெக்டாக அந்த டால்ஃபின் மூக்கு மாதிரி இருக்கிறதுல இடத்துல சேர்க்கறதுக்காக நம்ம அமைதியாக உட்காந்து அம்மா அப்பாலாம் நம்மளை ஓகே குழந்த இப்போ தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உட்காந்து விளையாண்டுட்டுருப்போம். அண்ட் இது ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட் இமேஜ் ஹேண்ட் வீடியோ கேம். இந்த ஹேண்ட் வீடியோ கேம் வச்சு நம்ம விளையாடும் போது அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ கேம்னால் இதை தான் வாங்கி கொடுங்க. வீடியோ கேம் வேணும், ஈஸியாக வாங்கி அழகாக விளாண்டுட்டுருப்போம். அண்ட் செகண்ட் இமேஜ் பார்த்தீங்களா, லேசர் லைட். இந்த லேசர் லைட் வச்சு நம்ம நைன்டி ஸ்கிட்ஸ் பண்ணால் அல்ல பிறையே இல்லைங்க. என்ன பண்ணுவோம், இங்கேருந்து தூரத்தில் இருக்க செவத்தில் யார் ஃபஸ்ட் அடிக்கிறான்னு கேம் போடுவோம். அண்ட் ஒவ்வொரு லென்ஸையும் போட்டுட்டு பாரு, இதில் எனக்கு இந்த ஷேப் தெரியுது, இதில் பூனை தெரியுது, இந்த டாட் தாண்டா நான் குறிப்பாக அடிக்கிறேன் அப்படி சொல்லி விளையாடுவோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த கேம் ஃபஸ்ட் எவர் பெஸ்ட் கேம் ஆஃப் நைன்டி ஸ்கிட்ஸுங்க. ஸ்னேக் வீட்டில் அப்பா கிட்டே ஃபோனை, வீட்டுக்கு வந்தால் போதும் ஃபோனை வாங்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு விளையாடுற கேம் இது தான், ஸ்னேக் கேம். இந்த கேமில் நம்ம எப்படியாச்சும் எல்லா லெவலையும் முடிச்சு வின் பண்ணணும்னு நினைப்போங்க. ஆனால் இந்த கேமுக்கு எண்டே கிடையாது, ஐ ஸ்கோர் மட்டும்தாங்க நமக்கு அந்த காலத்தில் இருந்துச்சு. அண்ட் த செகண்ட் கேம் பா, ப்ளே ஸ்டேஷனாக பசங்களுக்கு, பொண்ணுங்கள்லேருந்து பசங்கள்லேருந்து எல்லாருக்குமே ஒரு காமன் திங் வந்து சூப்பர் மேரியோ வீடியோ கேம் தாங்க. வீடியோ கேமை டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒவ்வொரு லெவலும் நம்ம கடந்து போயிட்டு அதுலேயும் இன்வால்வ் ஆகி நம்மளோட மெயில் லீவ்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். இட் வாஸ் ப்ரெஷியஸ். அண்ட் ஞாபகம் இருக்குங்களா, தீபாவளி வந்துட்டால் போதும் இந்த ரோல் போட்ட கல்ட்ட பாசு ப்ளஸ் இந்த துப்பாக்கியை வச்சு நம்ம பண்ணுற அலப்புற இருக்கே எல்லாரையும் உன்னை சுட்டுட்டேன் உன்னை சுட்டுட்டேன்ட்டு விளையாண்டுட்டுருப்போம். அது இல்லாமல் இந்த ரோல் கல் பட்டாசை வந்து அம்மியில் இடிக்கிறது, மெழுகுவத்தியில் காமிச்சு இடிக்கிறது, அதெல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் ஸ்கூல் டேஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பூ போட்ட கேம்லின் பென்சில் தாங்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஆஃப்டர் நட்ராஜ் பென்சில் இந்த பென்சில் தான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்குவோம். அண்ட் இந்த ரப்பர் பார்த்துருக்கீங்களா, மேலே தின் லேயரில் எல்லோ கலரில் அந்த ஷீட் இருக்கும், அதை கழட்டி நோட்டு மேலாம் வச்சு என்னடா ப்ளூ கலரில் எழுதியிருக்கிறது பிளாக்காக மாறுதுன்னெலாம் மேஜிக் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் மேக்ஸில் ஒரு லெவல் போனதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு வாங்கணும்னு அம்மா அப்பா கிட்டே கேட்குறது ஜியாமெட்ரி பாக்ஸ் வேணும். அதுவும் இந்த நட்ராஜ் செல்ல போட்ட அந்த ஜியாமெட்ரி பாக்ஸ் மறக்கவே முடியாதுங்க. அண்ட் இந்த ரப்பர் பார்த்தீங்களா, இந்த ரப்பரில் அழிச்சிட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ப்போம் பாருங்கள். பாருடா குப்பையெல்லாம் நான் வந்து ப்ரெஷ்ஷாலேயே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிகிட்ருப்போம். அண்ட் ஷார்ப் பண்ணிவிட்டு அந்த குப்பையும் தள்ளுவோம். அண்ட் இந்த பென்சில் யாராலையும் மறக்க முடியாது, எழுதுவோம் எனக்கு பென்சில் தீர்ந்துச்சுதான்ட்டு அந்த ஊக்கை எடுத்து பின்னாடி சொருகினக்கு அப்புறம் இன்னொரு ஊக்கு நமக்கு வரும், அதையும் வச்சு எழுதுவோம். என்ன தான் இப்போது இருக்க 2K கிட்ஸ் கிட்ட 0.5 mm வந்து தின் லெட் வந்தாலும் நம்மக்கிட்ட இந்த பென்சிலுக்குள்ள ஷார்ப்னஸை எதுவுமே அரைச்சிக்க முடியாது. தென் எந்த நைன்டிஸ் கிட்டுமே மறக்க முடியாத ஒரே பென்சில் இந்த ரப்பர் வச்ச பென்சில் தாங்க. எழுதுவோம், கொஞ்சம் வாயில் கடிப்போம், அந்த ரப்பருக்கு வாய் இருந்தால் கண்டிப்பாக எழுதிருக்கோம். அண்ட் இந்த ஸ்கேல் ஞாபகம் இருக்கா, இந்த ஸ்கேலை கையில் டப்பு டப்புன்னு அடித்து டக்குன்னு சுற்றிக்கும், என்னடா மேஜிக்லாம் காமிக்கிற அப்படின்ட்டு நல்லா சீன் போட்டுட்ருப்போம். தென் இந்த ஸ்டாம்ப் ஞாபகம் இருக்கா, என்ன தான் 1000 பிரிண்டர்ஸ் இருந்தாலும் நம்மக்கிட்டேயே பென்சில் பின்னாடி சொருக்கிட்டு ஏய் இது படுறா ஸ்மைலி, இது படுறா எனக்கு இந்த ஷேப் வருது அப்படின்ட்டு பிரிண்ட் எடுத்துகிட்ருப்போம். ஹோம்ஒர்க் நோட்லலாம் போட்டு வச்சுருவோம். அண்ட் 1000 ஃபாக் ஆக்சன் என்ன பெர்ஃப்யூம் வந்தாலும் இந்த சென்ட் ரப்பரை அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த சின்ன வயசில் ஒரு ஸ்ட்ராபெரி ஷேப்பில் இருக்க ரப்பர் எடுத்துகிட்டு ஏய் பாரு எனக்கு இதில் ஸ்ட்ராபெரி வாசனை வருது, மாம்பழ ரப்பர் எடுத்துகிட்டு எனக்கு மாம்பழ வாசனை வருதுன்னு நம்மளே நம்ம ஏமாற்றிட்டு அந்த ஒரு சின்ன சின்ன ப்ரிஷியஸ் மூமெண்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோங்க. அண்ட் இந்த பென்னை யாராவது மறக்க முடியுமா, 10th படிச்சிருந்தாலும் PhD படித்த லெவல் கலை கொடுக்குங்க இந்த பென்னை பேக்கெட்டில் வச்சுட்டு இருந்தா. அண்ட் கேம்லின் இங்குக்கும் ப்ரில் இங்குக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் தாங்க, கேம்லின் இங்கில் தண்ணி கலந்துருக்கும், ப்ரில் இங்கு வாங்கி தண்ணி கலந்தால் அது கேம்லின் இங்குங்க. செம்ம டார்க்காக எழுதுவோம், ப்ரில்ல தாங்க எழுதுவோன்ட்டு வீட்டில் அடம்பிடிச்சு வாங்குவோம். அண்ட் 35 rupees கொடுத்தா போதும் யூரோப்பியன் கிடைக்கும். அப்போ 35 rupeesன்றது நமக்கு ரொம்ப பெரிய விஷயம். அந்த டைமில் யூரோப்பியன் வாங்கினாதாம்மா எனக்கு ஃபஸ்ட் மார்க் வரும், நான் நல்லா எழுதுவேன்னு சொல்லி அடம்பிடிச்சி அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு நம்ம யூரோப்பியன் வாங்குவோம். அண்ட் இந்த இமேஜ் ஞாபகம் இருக்குங்களா, நேம் பிளேஸ் அனிமல் திங். இந்த கேம் தாங்க நம்ம IQ லெவலில் வேறு எங்கேயோ கொண்டு போச்சு. ஒரு லெட்டர் சொன்னோடனே அதில் நேம் பிளேஸ் அனிமல் திங் எழுதி டக்குன்னு யார் முடிக்கிறான்ட்டு விளாடுவோம்.
செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ரெட் ப்ளூ பிளாக் க்ரீன் இது ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்இடி ரெட் அப்படின்ட்டு விளாண்டுட்ருப்போம் ஸ்கூல் டேஸில். இதெல்லாம் ப்ரிஷியஸ்ங்க. அண்ட் ஞாபகம் இருக்கா, ஒரு மிஸ் போயிட்டு இன்னொரு மிஸ் வர கேப்பில் ஒரு 5 மினிட்ஸ் கேப் இருக்கும், அதுக்குள்ளே வா கேம் போடலான்னு சொல்லிட்டு பென் கேம். இந்த பென் கேமில் வின் பண்ணணுன்றதுக்காகவே, யார் பென் கீழே விழக்கூடாதுன்றதுக்காக இவன் பால் பாயிண்ட் பென் எடுத்துட்டா, நம்ம இங்கு பென் எடுப்போம், அது கொஞ்சம் வெயிட் அதிகம் கீழே விழாதுன்ட்டு அதில் ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு விளாண்டுருக்கோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இது ஞாபகம் இருக்கா, நம்ம கிளாஸ்லேயே பிடிக்காத பையனை போனோம், யார் இருந்தாலும் அவங்களுக்கே தெரியாமல் ரப்பர் பேண்டில் பேப்பர் வச்சு அவங்க மேலே அடிச்சுட்டு நாடிக்கலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருப்போம். அண்ட் கையிலேயே இந்த காத்தாடி சுற்றுவோம், ஞாபகம் இருக்கா, அப்படியே சுற்றி அப்படியே சுற்றிட்டே போய் கிழிவிடும், திருப்பி அதை ஓடி போய் எடுத்து ஜாயின் பண்ணி சுற்றுவோம். இட் வாஸ் ஆசம். அண்ட் ட்ரேசிங்க, நான் தான் பெரிய ட்ரேசர் அப்படின்ட்டு பேப்பரை காயின் மேலே வச்சு பென்சிலை வச்சு தேய்ப்போம், பாரு நான் அழகாக அடிச்சு எடுத்துட்டேன், நான் தான் அழகாக அடிச்சு எடுத்துருக்கேன், நமக்குள்ளேயே போட்டி. அண்ட் இந்த சிசரை வாங்கி வச்சுட்டு பண்ணுவோம் பாருங்கள், அழுப்புறேன் பாரு மேஜிக் சிசர் பற்றியாக முடக்கிட்டேன், இது எனக்கு குத்தவே குத்தாது, நான் ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் வச்சுப்பேன் வச்சுப்போம். அண்ட் மழைன்னு ஒன்று வந்துட்டால் போதுங்க, 90s கிட்ஸ்க்கு ரஃப் நோட்டுன்னு பார்க்க மாட்டோம், ஹோம்ஒர்க் நோட்டுன்னு பார்க்க மாட்டோம், எந்த நோட்டாக இருந்தாலும் எடுத்து கிழிச்சு கத்தி கப்பலோ சாதா கப்பலோ பண்ணி அந்த தண்ணியில் விட்டால் தான் நிம்மதியாக இருக்கும். அண்ட் ஞாபகம் இருக்குங்களா, அந்த காலத்தில் தான் ஒரு படம் பாட்டு ஒரு கேசட்டில் இருக்கும், 7 பாட்டு அப்படியே கண்டினியூஸாக ஓடும், அதை சம்டைம்ஸ் கையை வச்சுட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோமே, நோண்டி அதை சிக் ஆக்கிடுவோம், அதுக்கப்புறம் சிக்கு எடுக்கிறேன்ட்டு பெண்ணை வச்சு அந்த ஓட்டைக்குள்ளே விட்டு சுற்றி சுற்றி அதை சிக்கு எடுத்து திருப்பி போட்டு பாட்டு வந்துடுச்சுன்னா நீ தாண்டா சயின்டிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ஞாபகம் இருக்குங்களா, ஏதாச்சும் ரோட் சைடில் இல்லை எங்கேயாச்சும் களிமண் கிடைக்குது, போர் போடுறாங்கன்னா அந்த களிமண் எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மி செய்கிறேன், கிண்ணம் செய்கிறேன், பொம்மை செய்கிறேன்ட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் சாப்பிட்டு போட்டால் நுங்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு வீட்டில் அப்பாவோட ஹெல்ப்போட நுங்கு வண்டி செஞ்சு அதை தள்ளிகிட்டே போகும்போது இருக்க சுகம் இருக்குங்களே வேறு லெவல். அண்ட் ஞாபகம் இருக்கா கேர்ள்ஸ், 90s கேர்ள்ஸ் மறக்கவே மாட்டாங்க, 90s கேர்ள்னாலே இந்த பிங்க் கலர் பார்வி போட்ட பேக் தாங்க, மாட்டிட்டு ஸ்கூல் போனால் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அண்ட் எல்லா 90s கேர்ளும் மறக்க முடியாத வாட்ச் இது தாங்க, ஒரே ஒரு வாட்சை வாங்கிட்டு 10 ஸ்டாப்பை மாற்றி ஒரு ஒரு நாளை பாத்தியாடி இது ஒரு வாட்ச் இது ஒரு வாட்ச்னு சொல்லி காமிச்சு சீன் போட்டுட்ருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ரியலி நான் சொல்கிறேங்க, ப்ராமிஸாக சொல்கிறேன், நம்ம 90s கிட்ஸோட லைஃப்பே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆகினதில் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த கோழி குஞ்சுங்க. கலர் கோழி குஞ்சு எங்கே பார்த்தாலும் எனக்கு கலர் கோழி குஞ்சு வேணும்னு வாங்கி அதை வீட்டில் வளர்த்து அது க்யூட்டாக கீச் கீச் கீச்னு கத்திட்டு சுற்றிட்டே இருக்கோங்க வீட்டில், அது அழகாக வளர்க்குறதுல நம்மளுக்கு இருக்க தனி சுகங்க. அண்ட் ஞாபகம் இருக்கா ரெஸ்லிங்க, இருக்கிறதுல நமக்கு போர் அடிக்காமல் கண்டினியூஸாக நம்ம பார்த்த கேம்னா அது இது தாங்க, அவங்க அடிச்சுக்கிறதுல நமக்கு ஒரு சுகம், இவனாடி இதில் நான் தாண்டா இது நீ தாண்டா இதுன்னு அடிச்சுப்போம், வரியா ஸ்மாக் போடலாம், ராவெல்லாம் பார்த்துட்டு வாடா ஃப்ரைடே நைட் ராவ் பார்த்துட்டேன் வா ஸ்மாக் டவுன் போடலாம் அப்படின்ட்டு விளாண்டுட்டுருப்போம். அண்ட் ஞாபகம் இருக்குங்களா, மான் புலிக்கிட்ட செத்துச்சா இல்லையான்னு தெரிலங்க, இந்த சக்திமான் கிட்ட நம்ம எல்லாருமே செத்தோங்க சீரியஸாக, சக்திமானுக்கு அப்புறம் பவர் ரேஞ்சர்ஸ் கொத்து கொத்தாக செத்தோம், ஆக்சுவலி அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் நம்ம எல்லாருக்குமே சக்திமான் பவர் ரேஞ்சர்ஸ் எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அண்ட் ஷக்கலக்கு பூம்பும் ஒரு லவ்லி லவ்லி சீரீஸுங்க, அவன்கிட்ட இருக்க பென்சில் ஏண்டா நமக்கு கிடைக்காதோ, ஒரு நாளாச்சு கிடைக்குமான்னு நம்ம ஏங்கியிருக்கோம், என்ன வரைஞ்சாலும் வந்துடுதே நம்மக்கிட்ட இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நொண்டிங்க, நொண்டி மாதிரி ஒரு கேம் வேறு லெவலுங்க, இப்போ என்ன தான் ஸ்குவாட் ஒர்க் அவுட் அது இது இருந்தாலும் இந்த கல்லை போட்டுட்டு ஒரு காலை மடக்கிட்டு நம்ம நொண்டி நொண்டி போகிறதோட ஒர்க் அவுட்டே வேறு லெவலுங்க. அண்ட் வெளியில் போயிட்டு ரோட் சைட் கிரிக்கெட் விளாடும் போது பேட் உடஞ்சிச்சா கவலையே இல்லை, மட்டை எடுத்துகிட்டு அதை வச்சு விளாண்டுட்ருப்போம். அண்ட் கண்ணாமூச்சி மாதிரி ஒரு வேறு லெவல் கேம் ஃபன்னுங்க, கண்ணை மூடிட்டு எண்ணிட்டே இருப்போம், காது வழியாகவே இவன் எந்த சைடு போகிறான் அவன் எந்த சைடு போகிறான்னு கெஸ் பண்ணி போய் கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அண்ட் ஞாபகம் இருக்கா மேலி வந்துட்டால் போதும், அதுவும் வெயில் காலம் வந்துட்டால் போதும், எல்லாருமே காத்தாடி காத்தாடியை வாங்கிறது விடுறது, குட்டி குட்டி பொண்ணுங்களாம் நம்ம என்ன பண்ணுவோம், அண்ணா தம்பி விடுற காத்தாடியை கொஞ்சம் ஹைட்டில் விட்டுட்டு கூடுறா நான் கொஞ்சம் விட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பண்ணிகிட்ருப்போம், காத்தாடி வாங்கினதுக்கு இருந்துச்சா ஓகே நியூஸ் பேப்பர் எடுத்து தொடப்பு குச்சி எடுத்து வச்சு காத்தாடி நம்மளே பண்ணி விடுவோம், நல்லா இருந்துச்சு. அண்ட் ஞாபகம் இருக்குங்களா, எந்த 90s கேர்ள் பாய்ஸ் யாராக இருந்தாலும் சரி சொப்பில் அடாமல் இருந்திருக்கவே மாட்டிங்க, இந்த சொப்பில் செஞ்சு இட்லிலாம் குட்டி குட்டியாக சுட்டு கற்பூரம் வச்சு ஏற்றி பண்ணதுலாம் வேறு லெவல் பண்ணுங்க. அண்ட் ஞாபகம் இருக்குங்களா
வீட்டில் பெட்ஷீட் எடுத்து நாலு சைடு கிளிப்பை குத்திட்டு இது ஏன் வீடு நானும் வீடு கட்டிட்டேன்னு சொல்லி உள்ளே உட்காந்துட்டு இருக்க ஃபீல் வேற லெவல். தட் நைன்டிஸ் கிட்ஸால தான் புரிஞ்சிக்கவே முடியும். தென் அவர் சைக்கிள், இப்போ உள்ள குழந்தைங்களாம் சைக்கிள் வாங்கிட்டு தாங்க சைக்கிளிங் கற்றுக்குறாங்க. அப்போல்லாம் நம்ம 1 rupee கொடுப்போம், ஹாஃப் அன் ஹவருக்கு சைக்கிள் எடுப்போம், கற்றுப்போம் விழுந்து விழுந்து. அண்ட் பூஸ்ட் பாட்டில் காலி ஆச்சுன்னா சரி ஹார்லிக்ஸ் பாட்டிலை எடுத்துகிட்டு அதில் குட்டி குட்டி மீன் வாங்கி விட்டு வளர்ப்போங்க. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. தென் ஸ்கிப்பிங்க, இப்போல்லாம் வந்து இந்த டானிக் இந்த சிரப் விட்டமின் டேப்லெட் போட்டுட்டு ஹைட் ஆகிறாங்க. அப்போல்லாம் நமக்கு ஸ்கிப்பிங் தாங்க நம்ம ஹைட் ஆக்குச்சு. அண்ட் பம்பரோங்க, பம்பரம் விடுறதே ஒரு கெத்துங்க. அதை சுற்றிட்டு அழகாக விடும்போது அந்த பம்பரை சுற்றிட்டு பம்பரை சுற்றுறதோடு அதை எடுத்து கையில் வைக்கிறான் பாருங்கள், அவன் தாங்க கெத்து. தென் இந்த கோல்கேட் டூத்பேஸ்ட் மறக்கவே முடியாதுங்க, டின்ல இருக்கும், அது பாதி வாயில் வச்சுட்டு பாதி மூழ்கிடும், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் 1 rupee காயின் மறக்கவே முடியாது, நம்ம காலத்தில் தான் வந்துச்சு அண்ட் நம்ம காலத்துலேயே அது இறந்து போயிடுச்சு. அண்ட் ஸ்கூலில் கம் எடுத்து ஃபெவிகால கையில் ஊற்றி அதை தடவி பாரு என் ரேகையை நான் இவ்வளோ அழகாக எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு சீன் போட்டுட்ருப்போம். தென் நமக்கு வீட்டில் அம்மா அப்பா கூப்பிட்டா கூட நமக்கு கேட்காதுங்க, ஐஸ் வண்டியோட சவுண்டு எப்படி தான் கேட்கும் தெரியாது. வீட்டில் அம்மா அப்பா எனக்கு 1 rupee பால் ஐஸ் வேணும்னு அடம் பிடிச்சாவது போய் வாங்கி சாப்பிட்ருவோம். தென் போதுங்க, வீட்டு சைடில் ஏதாச்சும் ஒரு திருவிழா வந்துருச்சுன்னா மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது பாருடி அப்படின்ட்டு கேர்ள்ஸ் எல்லாம் கையில் அந்த அச்சுமருதானியை போட்டு காமிப்போம். அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இந்த பொம்மைக்காகவே அந்த சாக்லேட் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, அந்த பொம்மைக்காகவே கண்டிப்பாக சாக்லேட்டை வாங்கி அவர் எப்படி தான் அந்த வாட்சை செய்கிறாருன்ட்டு பார்த்து கையில் வாங்கி கட்டிப்போம். தென் எம்மி பொறி உருண்டை, பர்ஃபி, தேன் மிட்டாய், இந்த ஆரஞ்சு மிட்டாய், அப்புறம் ஜீரக மிட்டாய் இல்லைன்னா பலி மிட்டாய்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒவ்வொன்றுமே தனித்தனி டேஸ்ட். இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம 90s கிட்ஸில் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். தென் ஆல்பன்லிபே வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றொன்றா கொடுத்துட்டு சாப்பிடுவோம். தென் இந்த டேடி மம்மி சாக்லேட் இப்படி திருப்பினா டேடி தருவாங்க, அப்படி திருப்பினா மம்மி தருவாங்க, அதுவுமே ஒரு யூனிக் டேஸ்ட்டில் இருந்துச்சு. தென் ஆசை சாக்லேட் மறக்கவே முடியாது, 1 rupee 4 கிடைக்கும். அண்ட் இந்த மேஜிக் பாப்ஸ் தாங்க ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு, வாங்கிட்டு நாக்கில் போட்டால் வெடிக்குங்க பட்டு பட்டுன்னு, மவுத்லேயே பாடுறா பட்டாசு வெடிக்குது அப்படின்ட்டு நாக்கை போட்டு அதை வெளியே நீட்டு எனக்கு வெடிக்குது எனக்கு வெடிக்கலன்ட்டு விளையாடிட்டுருப்போம். தென் மாம்பழ சீசன் போனதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷியஸ் ஒன் வந்து இந்த மேங்கோ பெயிட் சாக்லேட் தாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் ஆசி சாக்லேட்டுக்கு அப்புறமா நம்ம லாக்டோ கிங் வாங்கிட்டு பர்த்டேக்கெலாம் தந்துட்டு இருந்தோம். தென் இந்த ஐஸ் மறக்க முடியுமா, இன்டர்வல் விட்டால் போதும் 50 rupees எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நீட் ஐஸ் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா தான் அவ்வளோ எம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஜெல்லி வாங்குவோம், வாங்கிட்டு அதை அந்த மேலே இருக்க கவரை மெதுவாக பிரித்து அது ஃபுல்லாக ஜெல்லியை உடைக்காமல் எடுத்து கையில் கவுத்துட்டு அதை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டா இருக்குமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் பூமர் வாயில் போட்டு நான் முட்டை விடுறேன் நீ முட்டை விடுறேன்னு முட்டை விட கற்றுட்ருந்தோம். அண்ட் இந்த போலோ ஒன்று ஒன்றா போட்டு எனக்கு கொஞ்சம் கோல்டாக ஃபீவரானால் வீட்டில் அழகாக கேட்டோன்னு வாங்கி கொடுத்துருவாங்கங்க ஹெல்த்தின்ட்டு, அதை எடுத்து போட்டு மவுத் ஃப்ரெஷ்னராக அந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் ஃப்ரூட்டி இருக்கே வேறு லெவல், ஆஃப்டர் மேங்கோ பெயிட் சாக்லேட் ஃப்ரூட்டி குடித்தா அவ்வளோ மாம்பழம் சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. மேலி வந்தால் போதும் அம்மா ரஸ்னா கலந்துட்டாங்க அப்படின்ட்டு ரஸ்னாவை கலந்து குடித்து சாப்பிட்டுட்ருப்போம். அண்ட் இந்த போட்டியப்பில் மறக்க முடியுமா, அதுவும் போட்டியப்பிளத்தை நார்மலாக சாப்பிட மாட்டோம், கையில் ஒவ்வொரு விரலையும் சொருகிட்டு கை ஃபுல்லாக வச்சுட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டே சாப்பிடுவோம். அண்ட் பார்லேஜி பிஸ்கெட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நம்ம காலத்தில். அண்ட் இந்த குருவி பிஸ்கெட், இந்த குருவி வாத்து மீன்லாம் போட்டிருக்கல, இது குருவி மூக்கு கிடச்சிட்டேன் ஃபிஷ்ஷோட வாழை கிடச்சிட்டேன்னு சொல்லி சாப்பிட்டுட்ருப்போம். அண்ட் ஆஃப்டர் குச்சி ஐஸ் நமக்கு இந்த பஞ்சுமிட்டாய்க்கார மணி அடிக்கிற சத்தம் கேட்டால் போதும் பஞ்சுமிட்டாய் வாங்கி சாப்பிட்டே தீருவோம். அண்ட் நம்ம காலத்தில் லேஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காற்றடிச்சு நம்மளை ஏமாத்தின ஒரே ஒரு ஐட்டம் இந்த லிட்டில் ஹாட்ஸ் தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த டைம் ட்ராவல், எவ்வளோ ஜாலியாக நம்ம எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்தோம். பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இப்போது நம்ம வீடியோவில் பார்த்ததில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம விட்ட விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் மறக்காமல் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங். டில் தென் இட்ஸ் மீ மிஸ் 90s கேர்ள் சைனிங் ஆஃப். பை பை.